ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, 2023 டிசம்பரில் வந்து மாவட்ட வாரியாக எல்லோரும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்லேருந்து எழுதுனீங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருந்தீங்களோ அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வர சொல்லி ஒரு கால் லெட்டர் வந்திருக்கும். அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எப்படி பார்த்திங்கன்னா, ஒன்று 19 ஜனவரிக்கு சில மாவட்டத்துக்கும் இல்லை 20 ஜனவரி சில மாவட்டத்துக்கும் நடைபெறும். அந்த ஃபேஸ் டு ஃபேஸில் என்ன மாதிரி குவஷ்சன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதை யார் யாரெல்லாம் என்ன பார்க்கலையோ அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கம்ப்ளீட் அமைச்சரவை டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு அமைச்சர்களுக்குலையும் என்னென்ன மாதிரி இலாக்காக்கள் இருக்குதுன்றதை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இதில் வந்து 2-3 க்வெஸ்சன்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கட்டாயம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவங்களுக்கே என்னென்ன இலாக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது நிர்வாகம், இந்திய நிர்வாகப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, பிற அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலகர்கள், காவல்துறை, சிறப்பு பயிற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். இவங்களுக்கீழ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய நீர்ப்பாசனம், சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சகம், தேர்தல் மற்றும் பாஸ்போர்ட், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரு துரைமுருகன் அவர்களுக்கீழே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரு கே என் நேரு அவர்கள், நகராட்சி நிர்வாக அமைச்சர். ஆக்சுவலாக இவங்களுக்கீழ் என்ன நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வளங்கள், இந்த இலக்கை வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியம், ஸோ இந்த இலாக்கள் வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து டாக்டர் கே பொன்முடி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் அமைச்சராக தான் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் இலாக்கா அலோகேட் பண்ணப்படலை. அடுத்து பார்த்திங்கன்னா திரு ஏவா வேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர். இவங்களுக்கீழே பொதுப்பணிகள் அதாவது கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர். இவங்களுக்கீழே வேளாண்மை, வேளாண்மை பொறியியல், வேளாண் சேவை கூட்டுறவு, தோட்டக்கலை, சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு மேம்பாடு மற்றும் கழிவு நில மேம்பாடு துறைகள் வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்களுக்கீழே வருவாய், மாவட்ட வருவாய் நிறுவனம், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை துறைகள் இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு தங்கம் தென்னரசு அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்களுக்கீழே என்ன பார்த்திங்கன்னா நிதி, திட்டமிடல், மனிதவள மேலாண்மை, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள், புள்ளியியல் மற்றும் தொல்லியல், மின்சாரம், மரபுசாரா ஆற்றல் மேம்பாடு, இது எல்லாமே வந்து இவங்களுக்கீழே இயங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, சிறப்பு திட்ட அமலாக்கம் துறை மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் ஊரக கடன், இந்த இலாக்கெல்லாம் வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து திரு எஸ் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் ஊழல் தடுப்பு வந்து இவங்களுக்கீழே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரு எஸ் முத்துசாமி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திரு கேஆர் பெரிய கருப்பன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர். அடுத்து பார்த்திங்கன்னா திரு டிஎம் அன்பரசன், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திரு எம்பி சாமிநாதன் அவர்கள். இவங்களுக்கீழே பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
டிஎம்டி பி கீதா ஜீவன் சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சராக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளோ இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து திரு கே ராமச்சந்திரன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்களுக்கு இன்னும் வந்து இலாக்குகள் அலோகேட் பண்ணப்படலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆர் காந்தி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திரு மா சுப்பிரமணியன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கிறவங்க யாருன்னா திரு பி மூர்த்தி அவர்கள். அடுத்து போக்குவரத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் வாசங்கர். அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறது பார்த்திங்கன்னா திரு பி கே சேகர் பாபு அவர்கள். அடுத்து டாக்டர் பழனிவேல் தியாகராஜன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா திரு சிவாவி மெய்யநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து திரு சி வி கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து திரு டி மனோ தங்கராஜ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து டாக்டர் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து டாக்டர் எம் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து என் கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்த அமைச்சர்கள் லிஸ்ட் வந்து 35. அதை நம்ம கம்ப்ளீட்டாக இந்த போர்ட்ஃபோலியோவை கோத்ரூ பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து மினிமமாக 1 or 2 கொஷின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க, அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக கட்டாயம் நம்ம வீடியோ போடுறோம் உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.